நாம் கர்த்தர் வார்த்தைக்கு நாம் செல்வோம். ஒன்று பேதுரு மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தினை சுகந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். சரிங்களா? நம்மள யாருங்க ஆசீர்வாதத்தினை சுகந்தரிக்க கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தினை. ஆமென். நான் சொல்ல வேதம் வந்து நம்ம தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம் ஆசீர்வாதத்தினை சுகந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆசீர்வாதம் என்ன? பிளஸிங் என்னது? கடவுள் நமக்கு கொடுக்க ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை, கிருபை, அருள், இதெல்லாம் இல்லை சொல்லுது. இதெல்லாம் என்ன சொல்லுது? ஆசீர்வாதம் சொல்லுது. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா நன்மைகள் நிறைந்த, ஒட்டுமொத்த நன்மைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு பேரு தான் என்ன சொல்லுது? ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம், டீட்டெயிலா என்ன பண்ணோம் பார்த்தோம். சரி, இன்னைக்கும் சில விஷயத்தை என்ன செய்ய பண்ணமோ பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் ஒன்னாம் அதிகாரம் 28 வசனத்தை யாராவது வாசிக்கும்? ஆதியாகமம் 1:28. மற்றங்களையும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தான். பாருங்க, ஒரு மனுஷனை, ஒரு மனுஷை உண்டாக்கி கடவுள் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்க, பழுகி நீங்க பெருகுங்க, எல்லாவிதமும் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்க, இந்த பூமியை நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள், இந்த பூமி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யுங்க, கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் மனுஷன் என்ன பண்ணாரு? முதல் என்ன பண்ணாரு? ஆசீர்வாதம் வதித்தார். எதுக்கு இந்த ஆசீர்வாதம்னா, நம்ம பழுகி பெருகணும், இந்த உலகத்தை நன்மையினால் நிரப்பணும், இந்த உலகத்தை சகல விதமான ஆற்றலால் நிரப்பணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா, ஆசீர்வாதம் என்கிற வல்லமை நமக்கு வேணும். ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல வந்து இதெல்லாம் நடக்காது. அதனாலதான் என்ன பண்றாரு தேவன், என்ன பண்றாரு ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு கொடுக்குறாரு. நம்ம பழுகி பெறணும், அதுக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நம்ம செழிப்பா இருக்கணும், என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். நல்ல சுகத்தோடு இருக்கணும், நல்ல பலத்தோடு இருக்கணும், என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதம், அந்த வல்லம் என்ன பண்ணுது? இதெல்லாம் இருக்கும்படி என்ன செய்வது? நமக்கு உதவியாக இருக்கிறது. சரி, இது வந்து கடவுள் சித்தம். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கடவுள் வாரத்துக்கு கீழ்ப்படியாம விளக்கப்பட்ட ஒரு கனியை சாப்பிட்டதுனால என்னாச்சு? அவனுக்குள்ள என்ன வந்தது? பாவம் அங்கிற பிரச்சனை வந்தது. விளக்கப்பட்டு சாப்பிட்டதுனால பாவம்னு சொல்றதை காட்டிலும், நீங்க என்னன்ற சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி, கடவுளுக்கு தன் இதயத்துல வந்த கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காம கடவுளை வார்த்தையை உதாசீனம் பண்ணதுனால தான் அந்த பாவம் அங்கிற பிரச்சனை வந்து உள்ள வந்தது. இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, கடவுள் உள்ளத்துல இல்ல, கடவுள் வந்து தன்னோட இதயத்துல இல்ல, வேற ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள வந்து இதயத்துக்குள்ள வந்ததுனால என்ன வந்திருந்தது? பாவம் அங்கிற பிரச்சனை வந்தது. பிசாசன் பேச்சு கேட்டுட்டு புசிக்க வேண்டிய கனியை புசிச்சினால பாவம் அங்கிறது உள்ள வந்தது. இது நிமித்தம் என்ன நடக்குதுன்னு பாக்குறப்போ, பூமி சபிக்கப்படுகிறது. பூமி சபிக்கப்படுது. ஆதியாக 3:17 வச்சு பாருங்க. ஆதியாக 3:17. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நான் பூமி சபிக்கல, கண்ணல கவனிங்க, கடவுள் வந்து பூமி சபிக்கல, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் வந்து பூமி சபிச்சாரா? இல்லைங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கு, இது சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு என்னது? நல்லது. இது மூலமா நமக்கு நன்மைகள் உண்டாகும். அப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். நான் போய் எலக்ட்ரிசிட்டியில் போய் கைவிட்டோம்னா எப்படி இருக்கும்? சாக்கடிக்கும்.
ஸோ அதுதான் கடவுள் என்ன செய்யறதுக்கு ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி நீ இப்படிதான் வாழணும், இது மாதிரிதான் இது இருக்கணும்னு சொல்லி ஒரு பிரமாணத்தை என்ன செய்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இவன் என்ன பண்ணா, கடவுள் பாரத்துக்கு கீழ்ப்படியாதனால போனதுனால தான் சாக்கடிச்சு என்னாச்சு உனக்கு, பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். கடவுளை சபிக்கலைங்க, இவன் செஞ்ச விளைவுகள், இவன் செஞ்ச பிரச்சனைனாலதான் பூமி சபிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் பூமிக்குள்ள என்ன நடந்தது, முள்ளும் குறுக்கும் வறட்சியும் இல்லாமையும் பசியும் பட்டினியும் கொள்ளை நோய்களும் வர்றதுக்கு காரணம் இவன் தான். யாருங்க, ஆதாம் என்கிற ஒரு மனுஷனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. சரி, கடவுள் அப்படியே விட்டாரா? தப்பு பண்ண மனுஷன் தப்பு பண்ணிட்டான், பூமி அவன் வந்து சபிக்கப்பட்டிருக்கிறது, அதனால வந்து அவன் என்ன பண்ணிட்ட, அதனால கடவுள் என்ன விட்டு சும்மா விட்டுட்டாரா? விடல. நல்லா நீங்க நோட் பண்ணி பாக்குறப்போ, எப்பப்போ ஒரு பிரச்சனை வந்ததோ அந்த நேரத்தில் எல்லா நேரத்துக்கும் வந்து என்ன பண்றாரு, தேவர் வந்து பாதுகாக்கிறார். நோவா கூட அப்படிதான் காப்பாத்தினாரு. நோவா ஒரு சந்ததியை, நோவா சந்தையை மோது நோவா குடும்பத்து மூலமா தானே ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ற ஒரு தீர்மானத்தை என்ன செய்யறாரு, எடுக்கிறார். என்ன எடுக்கிறாருன்னா, சரி ஆதாம் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டான், அதனால என் பிள்ளைகளை நான் அப்படி விட போறது கிடையாது. ஒரு மனுஷனை என்ன செய்ய போற, தெரிந்து கொள்ள போறேன். அவனை என்ன செய்ய போற, ஆசீர்வதிச்சு அவன் மூலமா அந்த உலகத்தை என்ன செய்ய போறேன், ஆசீர்வாதத்துக்குள்ள நிரப்ப போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவன் பேரு தான் ஆபிரகாம். ஆதியாகம் 12 அதிகாரம் 1-2-3 வசனத்துக்கு வாசிங்க. ஆதியாகம் 12:1-3, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை புறப்பட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கலாம் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எவனுங்க, ஆதாம் தப்பு பண்ணிட்டான், அப்படியே விடல, ஆபிரகாம் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு நீ வாப்பா என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நீ வந்தனால உன்னை என்ன செய்ய போற, உன்னை ஆசீர்வதிக்க போற, உன் பேரை பெருமைப்படுத்த போற, உன் மூலமா பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு என்ன பண்ணிருக்காரு ஆபிரகாம், என்ன பண்ணிருக்காரு தேவன் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மாடலா எடுத்து ஒரு சோ பீஸா என்ன பண்றாரு, ஒரு மாடலா எடுத்து என்ன பண்றாரு, ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். தன்னோட ஆசீர்வாதத்தை வந்து ஆபிரகாம் என்கிற மனுஷன் மூலம் என்ன பண்றாரு, காமிக்கிறார். பாரு நான் எப்படி ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி, நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் என்ன பண்றாரு, ஒரு காட்சி பொருளாக நிறுத்துறார். ஒரு கலைஞர் விளக்கமா என்ன பண்றாரு, ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆபிரகாமை தேவன் என்ன பண்றாரு, நிறுத்துறார். நீங்க இந்த கார் வாங்குறப்ப நீங்க எல்லாம் போனீங்கன்னா ஒரு மாடல் பீஸ் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, ஒரு ஷோ பீஸ் வச்சிருப்பாங்க, காரோ பைக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு பொருள்கள் வாங்க போறப்போ அந்த ஷோரூம்ல வந்து அழகா நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நான் அப்படிதான் கார் வாங்குறப்போ போய் பார்த்தேன், போய் என்னென்ன இருக்கு, இது என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அது சூப்பரா நமக்கு என்ன பண்ணுவாங்க, காமிப்பாங்க. பல பலனும் அழகா இருக்கும் கார்லாம் பாக்குறப்போ, அந்த ஷோரூம்ல இப்ப பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கும். அது பார்த்த உடனே என்ன நடக்கும், மைண்ட்ல என்ன வரும் தெரியுமா, இந்த கார் தான் வாங்கணும், இந்த கார் தான் நம்ம வாங்கணும், இல்ல இந்த பைக்கு தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், போய் பார்த்து புக் பண்ணி என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வருவோம். அது மாதிரிதான் ஆபிரகாம் போல என்ன செய்யணும், நம்ம வாழணும், ஆபிரகாம் போல என்ன செய்யணுமோ நம்ம வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் என்ற ஒரு நபரை தேவன் தெரிந்து கொண்டு என்ன பண்ணிருக்காரு, ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காரு, ஆசீர்வதித்து சொல்றாரு, உனக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், நம்ம பூமியில் தான் இருக்கிறோம் இல்ல சந்திரமண்டலத்தில் இருக்கிறோமா, நம்ம பூமியில இருக்கிறோம், இந்த பூமியில இருக்க வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை என்ன பண்ணிருக்காரு, ஏற்படுத்தி இருக்கிறார். சரிங்க, ஆபிரகாம் ஒண்ணு இல்லாதாளா சொல்லுங்க, ஆபிரகாம் ஒண்ணு இல்லாதாளா, சீமான் வாசிங்க 13 அதிகாரம் ஆதியாக 13:2 வசனம். ம் ம்
சீமானாக இருந்தார். அல சீமான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க இந்த வார்த்தை வந்து இப்போ தமிழ்ல பயன்படுத்துறாங்க, பயன்படுத்துறது குறைவு. நான் பழைய இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், சில இதெல்லாம் பாக்குறப்ப லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்றாங்க பாருங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சீமான் சீமாட்டி அப்படின்னு என்ன போடுவாங்க சொல்லுவாங்க. இந்த பழைய இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல படத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் என்ன பயன்படுத்தி இருப்பாங்க, சீமான் சீமாட்டிங்கிற வார்த்தை. சோ பெரிய ஒரு சீமான், சீமான் என்ன அர்த்தம், பணக்காரன் அர்த்தம். சீமான் என்ன அர்த்தம், பணக்காரன் அர்த்தம். ஒரு பெரிய ஒரு சீமானாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்படு. ஒண்ணு இல்லாம வந்தாங்க, ஒண்ணு இல்லாம வந்தான், ஒண்ணும் இல்லாம வந்த ஆளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஆரம்பம் வாசிங்க, பதிமூணாறு பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தின் விளைவுகள் அவங்க என்ன செய்ய முடியல, ஒன்னா இருக்க முடியல, அவ்வளவு ஆஸ்தி, அவ்வளவு ஆடு மாடுகள், அந்த அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு பார்ப்பா என்னோட ஆசீர்வாதம் என்ன செய்ய போறேன், உனக்கு காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஆசீர்வாதம் உன்னோட மட்டும் இருக்க போறது கிடையாது, பூமியில் சகல வம்சங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் என்ன செய்ய போகுது, டிராவல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு முன்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு, ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் கிட்டத்தட்ட 1800 வருஷங்கள். ஆனா ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றி அன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு, கலாத்தியிருப்பாங்க, கலாத்திய 3:8-9 வாசிக்கலாம். விசுவாசம் நம்மள யாருங்க, நம்மள விசுவாசத்து மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாம பிள்ளைகள் என்று அறிவிலாக. மேலும் நம்மள யாருங்க, புறஜாதிகள் நீதிமான் ஆக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும், பாருங்க உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் முன்னாக கண்டு. எங்க ஆதியாகமம் 12:1-3 சொல்லப்பட்டது. இங்க கனெக்ட் பண்றாரு யாரு, பவுல் வந்து கனெக்ட் பண்றாரு. பவுல் சொல்றாரு வேதம் முன்னாக கண்டு, வாசிங்க, உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல சொல்லப்பட்ட சுவிசேஷத்துக்கு அர்த்தம் என்ன, இந்த இடத்துல சொல்லப்பட்ட சுவிசேஷம் என்னது, இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்ட சுவிசேஷ அர்த்தம் என்ன பாக்குறப்போ, இயேசு கிறிஸ்து பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 1:1 வாசிங்க, மார்க் 1 தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய குமாரனை அதாவது இயேசு கிறிஸ்துவை முன்பதாகவே ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. எப்போ என்னைக்கு ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டதுங்க, எப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தா, அப்படி ஆபிரகாமு வாழ்ந்த காலத்துல இயேசு இருந்தாரா, ஆபிரகாம காலத்துல இயேசு இருந்தாரா, ஆபிரகாம் காலத்துல இயேசு இருந்தாரா, ஆனா ஆபிரகாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பத்தி. இயேசு கிறிஸ்துவை மூலமாக புறஜாதிகள் வந்து ஆசீர்வதிக்க போறாங்க, இயேசு கிறிஸ்து சந்தையில் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சுவிசேஷமாய் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சோ இது தெரியணும்னா நம்ம எங்க போகணும் தெரியுங்களா, யோவான் போகணும். யோவான் 8:8 போங்க, யோவான் 8:56 உங்கள் பிதா, அதாவது ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு, ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்க அப்போ இயேசு சொல்றாரு, உங்க பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளுக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி குறந்த, எப்ப பாருங்க கண்டு களி குறந்தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் பார்த்திருக்கான்னு சொல்லி இந்த இயேசுவே சொல்றாரு. அப்ப இயேசு சொல்றது பொய்யா, அப்ப இயேசு சொல்றது மெய்,
வாசிங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னோன்னு அடிக்கிறக எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அவ்வளவு கோபம் அவங்களுக்கு. சரி அது போட்டும். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கா, ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணிருக்கா, கண்டு கழிச்சிருக்கான். ஆபிரகாம் வந்து ஏசு கிறிஸ்துடைய வருகை வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏசு இந்த உலகத்தில் பிறப்பார், ஏசு கிறிஸ்து மூலமாக புறஜாதிகள் எல்லாம் ஆசிரிக்கப்படுவார்கள் அங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏசு கிறிஸ்து என்னோட சந்ததி தான் அங்கிற விஷயம் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசு கிறிஸ்துவே என்னுடைய சந்ததி தான் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வந்து என்ன பண்ணிருக்க தெரிஞ்சிருக்கு. இது எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, தன்னுடைய ஒரே ஒரு குமாரனை ஈசாக்கை என்ன பண்ணிருக்காரு, ஒரு 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 சொல்லியிருக்காரு. இவனுக்கு சொன்ன புரியாது, ஏசு கிறிஸ்து வருவாரு, அவர் வந்து சிலுவையில் வந்து அறையப்படுவாரு, மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்புவாரு அப்படின்னு சொன்ன இவனுக்கு விளங்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, உன் பிள்ளை கொண்டா, உன் பிள்ளை என்ன பண்ணணும் வாசிங்களே, 22 பாருங்க சொல்றாரு இந்த இடத்துல பாருங்க, சொல்லி சொல்லணுமே இவனுக்கு புரியணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு கத்தர், என்ன பண்றாரு தன்னுடைய குமாரன், உன்னோட குமாரன் என்ன பண்ணு, இப்படி நீ கூட்டு வா, கூட்டு வந்து என்ன செய்யணும், மோரியா மலையில என்ன பண்ணு, நீ அவனுக்கு என்ன பண்ண, தகன மொழியா நீ என்ன செய்யணும், பலியிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர வச்சு கட்டைகள்லாம் அடக்கி வச்சு பிள்ளை கொண்டு போய் மேலே வச்சு வச்சது வரைக்கும் கடவுள் என்ன பண்றாரு, பொறுமையா இருக்கிறாரு. கத்தி எடுத்து குத்தலான்னு சொல்லி போறப்ப என்ன சொல்றாரு, பிள்ளையாண்டு மேல கையை போடாதே அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. அப்ப சொல்ல இந்த இடத்துல தான் என்ன பண்ணிருக்காரு, ஏசு கிறிஸ்துவை என்ன பண்ணிருக்காரு, வெளிப்படுத்திருப்பார். ஸோ இந்த இடத்துல தான் இயேசுவானவர் வந்து இந்த உலகத்துக்கு வரப்போறாரு அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பார். ஸோ இவர் மூலமா உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் ஆசிரியக்கப்படும், இவர் மூலமா தான் பூமியில் இருக்க வம்சங்கள் மூலமா தான் நான் இயேசு வரப்போறாரு, இயேசு மூலமா தான் புறஜாதிகள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க, ஆசிரியக்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி விஷயத்த வந்து ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காரு, பிராக்டிக்கலா இந்த இடத்துல டீச் பண்ணிருக்கிறாரு. ஆபிரகாம் ஒரு மனுஷன் தேவன் தெரிந்து கொண்டாரு, அப்படியே அந்த வம்சங்கள் வருது, அந்த வம்சங்கள் வந்தோடனே இயேசு கிறிஸ்து வர்றாரு. இயேசு கிறிஸ்து சந்ததி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமாக இல்லை, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் வந்து சந்ததி இருக்கு. அதெல்லாம் யார் பார்த்து, நம்ம தான். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பல நதிகள் அந்த கிளைகளை வந்து பிரிஞ்சு 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 என்ன பண்ணது போகுது, அந்த ஆபிரகாம் ஒரு பீஸ் எடுத்து அந்த ஒரு மாடல் பீஸை எடுத்து ஆசீர்வாத தேவன் அப்படியே இயேசு கிறிஸ்து மூலமாக டிராவல் ஆகி அந்த டிராவல் ஆகி இப்போ எங்கே வந்திருக்கு, நமக்குள்ளாக வந்திருக்கு. எங்கே வந்திருக்குங்க, நமக்குள்ளாக என்ன பண்ணிருக்கு, அந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் வந்து வந்து நமக்குள்ளாக அதே வேலை செய்ய தொடங்கி உள்ளது. அதனால்தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறோம், நம்ம விசுவாச மார்க்கத்தார்கள். நீங்க விசுவாசிங்கன்னா நீங்க யாருங்க, ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியார்கள், அவருடைய சந்ததியை நம்ம இருக்கிறோம். ஸோ இதுக்குதான் என்ன பண்ணிருக்கிற, ஆபிரகாம் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதிச்சு உனக்குள்ள சகல ஜாதிகளும் எல்லாம் ஆசிரியக்கப்படும் என்று சொல்லி இந்த திட்டத்தை ஏற்படுத்தி நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, வேணும். சரி, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். பாருங்க இதோட நிக்கல, உன்னி ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, பாவம் மன்னிக்கப்படணும்னா என்ன பண்ணணும், இயேசு ரத்தம் சிந்தப்படணும். இந்த உலகத்துல பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரி, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு, ஏதோ ஒரு ரத்தத்தை கையில ஒரு காலையோ ஏதோ ஒரு ரத்தத்தை சிந்திருந்தாலே இப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். பின்ன எதுக்கு சிலுவையில் மரணம், யோசிக்கிறோம்ல, பின்ன எதுக்கு சிலுவை மரணம், இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தோன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம ரத்தம் சிந்தோம், எதுக்குன்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும். அப்போ ரத்தம் என்ன செய்யணும், சிந்தப்படணும்.
ரத்தத்தை மட்டும் சிந்திட்டு போயிடலாமே, எதுக்கு சிலுவையில் அப்படிப்பட்ட பாடுகள்? சிலுவை இல்லாம வேற ஏதோ ஒரு தண்டனைக்கு கிடைச்சிருக்கலாமே, வேற ஏதோ ஏதோ ஒரு விதத்துல வந்து கையிலயோ காலையோ ஒரு பிளேட் வச்சு கிழிச்சு ரத்தத்தை உள்ள கீழே சிந்தி அப்படியே மறைச்சு போயிருக்கலாமே, அப்ப எதுக்கு சிலுவை அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறப்போ உபாகமும் 21:21 போங்க. தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து தூக்கி போறக்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து மரத்துல சிலுவையில் வந்து யாரு அடிக்கிறாங்களோ அவங்க யாரு தெரியுமா? தேவனால் சபிக்கப்பட்டவன் அர்த்தம், தேவனால் சபிக்கப்பட்டவன் அதுக்கு அர்த்தம். நைட்டு வச்சிருக்க கூடாது, நைட்டு வச்சுன்னா என்ன நடக்கு தெரியுமா? அந்த தேசமே தீட்டுப்பட்டுரும். சிலுவை ஒரு சிலுவையில் வந்து ஒரு பணத்தை வந்து நீங்கள் தொங்க விட்டீங்கன்னா இவனுக்குள்ள என்ன செய்யணும்? அடக்க முடியிடணும். நைட்டு வச்சிங்கன்னா அந்த தேசம் முழு தீட்டுப்பட்டுரும், அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்து அடக்க முடியிடுவாங்க. அப்போ சிலுவையில் இயேசு கிறிஸ்து வந்து எதுக்கு தூக்கப்பட்டாருன்னா, மரத்திலேயே சிலுவைங்கிறது மரம் தானே, இன்னைக்குதான் சிலுவை பார்த்து என்ன பண்றோம், பார்த்து டிசைன் டிசைன் வாக்கியத்தை புத்தகம் கொடுத்துக்கிறோம். சிலுவைங்கிற ஒரு சாபமான ஒரு சின்னம், சாபமான ஒரு சின்னம் அந்த காலத்துல. அந்த சிலுவை என்ன என்ன சிலுவையில வந்து இயேசு கிறிஸ்து ஏன் போட்டாங்கன்னா, ஏன்னா கர்த்தருடைய சாபம் இயேசு மீலால் சுமத்தப்பட்டது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சாபம் மரத்துல தூக்கப்பட்டவன் யாருங்க? தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பவுல் என்ன பண்றாரு சொல்றாரு, இதுதான் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக்கின்ற. தொடர்ந்து வாசிங்க, 14 வாசிங்க. ஆபிரகாம் கொண்டான் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசத்தை பெறும்படி. இதனால்தான் சிலுவை மரணம். எதுக்காக சிலுவை மரணம்னா, அந்த சாபம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவானவர் சிலுவை மரத்தில் அவர் தொங்கினார். இதுக்குதான் சிலுவை மரணம். இந்த இடத்துல ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு பாருங்க, ஒரு ஒரு தெய்வீக ஒரு பரிமாற்றம் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. அவர் வந்து சபிக்கப்பட்டிருக்கிறாரு, எப்படி நம்ம பாவத்தை அவர் மன்னிச்சு அவர் நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம நீதிமன்றம் ஆக்கினாரோ அதே போலதான் நம்முடைய சாபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்காரு, ஆபிரகாம் மூலமாக நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறது, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதுக்குதான் சிலுவையின் மரணம். இதுக்காக நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அப்ப தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தோடு என்ன செய்யணுமோ இருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் அந்த ரூட்டு உனக்குள்ளாக சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட சொல்லி ரூட் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த ரூட்டில் தான் நம்ம போகணும். இங்கிருந்து நம்ம தாம்பரம் போனோம்னா என்ன பண்ணணும், அதுக்கு ரூட்டில் கரெக்டாக நம்ம போகணும். இல்லை நாம இப்படிதான் போகணும்னா எங்கே போறது? அப்போ கடவுள் ஒரு திட்டத்தை ஏற்படுத்திருக்கார். ஆபிரகாம் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், அந்த வாக்கு திட்டத்தை நீங்கள் பெற முடியும், அந்த ஆசீர்வாதங்கள் பெற முடியும்னா அப்படியே நம்ம போய்க்கணும். வேதம் என்ன சொல்லுவது, அதுக்கு எப்படி 100% என்ன பண்ணணும், நம்ம ஒபே பண்ணணும். அப்படி ஒபே பண்ணாதான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளோங்க, ஸோ இந்த ஆசீர்வாதம் வந்து நமக்காக இயேசு கிறிஸ்துவன் என்ன பண்ணிருக்கிறார், சிலுவையில் கொடூர மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால தான் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் சொல்லி தெரியாதுங்க. கொடூர மரணத்தை என்ன பண்ணிருக்காரோ தலைவர் இருக்கிறார். இதுக்கான் தெரியுமா, உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அதுதான் அந்த சிலுவையில் மரணத்தை என்ன பண்ணிருக்காரு, ருசி பார்த்துருக்கிறார். சிலுவையில் அதுக்காக என்ன பண்ணிருக்காரு, தொங்கி இருக்கிறார். அந்த சாபத்தை போக்கும்படி நாதாம் பண்ண அந்த சாபம் பூமி உன்னும் சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க பாருங்க, அந்த சாபம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு விடுதலை பெற்று கொண்டது. அடுத்தது 14 வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆபிரகாம் கொண்ட ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியாகவும் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும்
ஆதியாகமம் 12:1-3 வாசிக்கிற பாத்தீங்களா, ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் நமக்கு வரும்படியாக பூமிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்கள் உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்படும் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் இங்கே என்ன ஆகுது, நமக்கு கனெக்ட் ஆகுது. பாருங்க பவுல் எப்படி வெளிப்பாட்டோட எழுதுறாரு பாருங்க. இதெல்லாம் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. ஆசீர்வாதம் என்ன பண்ணுங்க, சுகந்தத்தை கொள்ளுங்க. வாங்க அடுத்த வாரம் பேசுவோம். அடுத்த வாரம் வந்து ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்னென்னு இருக்குன்னு பேசுவோமே. ஆசீர்வாதம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்குள்ள என்னென்னு இருக்கு, அதோட வல்லமைகள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம், நம்ம பேசுவோம். நிறைய சத்தியங்கள் என்ன செய்யணுமோ கற்றுக்கொள்வோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன செய்ய நம்ம பேசுகிறோம். ஏதோ நம்ம அது அதுக்காகவும் இதுக்காகவும் ஒரு நம்ம பெரிய பில்டிங் கட்டணும், சபை வளர்க்கணும், அங்கே இதில் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணுக்காக தான் என்ன செய்யுங்க நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கு சரிங்களா. சரி எல்லா கண்களை போடுவோம் நம்ம சுற்றிப்போம். சொல்லுங்க ஜபல் சொல்லுங்க. நல்ல பிதாவே, குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையில் சாபத்தை ஏற்றுக்கொண்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே இன்று முதல் எங்கள் வாழ்வில் எந்த சாபமும் எந்த நோய்களும் எந்த அக்கிரமங்களும் வருவதில்லை என்று சொல்லி உம்முடைய நாமத்தின் நாமலே நான் சொல்லுகிறேன். என்னை ஆசீர்வதி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பத்திலும் எங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலை காரியத்திலும் உண்டாவதாக. எங்கள் ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.